أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد. இந்த மாதிரி தெரியுதுங்கிற உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு ரொட்டேஷன் அட்டா வச்சிருக்கீங்க. டூ மினிட்ஸ் ஒன் மினிட் இருக்கு. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் பெரும் கிருபையினால் அவனது அருள் மழையென பொழிகிற இப்புனித மாதத்தின் புனித நாளின் முக்கியமான ஒரு தருணத்தில் மிக முக்கியமான ஒரு தலைப்பை மையமாக வைத்து இந்த முகநூல் நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சி அல்ஹம்துலில்லாஹ் நடந்து கொண்டிருக்கிறது. ஆம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அடியார்களுக்கு பிரத்யேகமான அருளை வழங்குவதற்கும் அவனது அடியார்கள் தன்னோடு பிரத்யேகமான ஒரு நெருக்கத்தை பெறுவதற்கும் சில நல்ல பல சீசன்களை, இபாதத்துக்குரிய வணக்க வழிபாடுகளுக்குரிய சீசன்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துகிறான். எப்படி நாம் வாழுகிற தேசத்தில் ஒரு சில குறிப்பிட்ட கனிவர்க்கங்களுக்காக சில குறிப்பிட்ட காலநிலைகள் இருக்கிறதோ,
ஒரு சில குறிப்பிட்ட வியாபாரங்களுக்கு ஒரு சில குறிப்பிட்ட காலநிலைகள் இருக்கிறதோ, அதே போன்று எப்போதும் இறைவனை வணங்கிக் கொண்டே இருக்கிற அவனது அடியார்கள், எப்போதும் அந்த இறைவனை ஒரே மாதிரியாக வணங்கி வழிபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அடியார்கள் பிரத்யேகமான சில தினங்களில் பிரத்யேகமான சில வழிபாடுகளின் மூலம் அவனது அருளையும் அவனது நெருக்கத்தையும் அவனது திருப்தியையும் அவனது பொருத்தத்தையும் பெறுவதென்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதப்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு அம்சம். அந்த வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ், மல் அமலு ஃபி அய்யாமில் அஷ்ரி அஃதலு மினல் அமலி ஃபி ஹாதி, அதாவது ஏனைய தினங்களில் செய்யப்படக்கூடிய அமல்களை விட இந்த பத்து தினங்களில் செய்யக்கூடிய அமல்கள் இருக்கிறதே அது அல்லாஹுக்கு மிகவும் சிறப்பானது, மிகவும் அல்லாஹ்விடத்தில் மேன்மையானது. உடனே தோழர்கள் கேட்கிறார்கள், வலல் ஜிஹாத், அல்லாஹ்வுடைய பாதையில் செய்யக்கூடிய போரை விடவுமா இந்த பத்து தினங்களில் செய்யப்படுகிற அமல்களுக்கு அதிமுக்கியத்துவம் இருக்கிறது என்று கேட்கிறார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமாம், வலல் ஜிஹாத, ஜிஹாதும் கூட இந்த பத்து தினங்களில் செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு இணையாகாது. என்றாலும் இல்லா ரஜுலுன் ஹராஜ யுஹாத்திரு பி நஃப்ஸிஹி வ மாலிஹி ஃபலம் யர்ஜிஅ பிஷை, அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவன் தன்னுடைய உயிரையும் தன்னுடைய உடைமையையும் எடுத்துக்கொண்டு போகிறான், போரிடுகிறான், பின்னர் ஒன்றுமே இல்லாமல் அவன் வடிகின்ற போது அவனுக்குரிய சிறப்பு தனி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே நண்பார்ந்தவர்களே, பத்து தினங்கள் என்கிற பெயரில் அறியப்படுகிற இந்த சிறப்பிற்குரிய தருணங்கள் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மிகவும் புனிதமானது, முக்கியத்துவம் வாய்ந்தது. குறிப்பாக ரமதானுடைய இறுதி பத்து தினங்கள், அலாஷுருல் அவாஹிர் மின் ரமதான் என்று சொல்கிறோம். அதே போன்று துல்ஹிஜ்ஜாவினுடைய ஆரம்ப பத்து தினங்கள், ரமதானுடைய இறுதி பத்து தினங்கள் முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் அதற்கு காரணம் அந்த இறுதி பத்து தினங்களில் ஒரு ஒற்றைப்படை இரவில் அமைந்திருக்கக்கூடிய லைலத்துல் கத்ர் அதில் இருப்பதனால். ஆனால் அது எந்த இரவு என்று நம்மால் சொல்ல முடியாது. இறுதி பத்து தினங்களில் ஐந்து ஒற்றைப்படை இரவுகளில் எதில் வேண்டுமானாலும் அது இருக்கலாம். ஆனால் துல்ஹிஜ்ஜாவினுடைய பத்து தினங்கள் எதற்காக சிறப்பு பெறுகிறது என்றால் முக்கியமாக அதில் அமைந்திருக்கக்கூடிய அரஃபாவினுடைய நாளை வைத்துத்தான். அந்த அரஃபாவுடைய நாள் எது என்று அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு சரியாகவே புலப்பட்டிருக்கிறது. துல்ஹஜ் பிரையினுடைய ஒன்பதாவது நாள், அதாவது ஹாஜிகள் அரஃபா பிரிவெளியிலே ஒன்று கூடக்கூடிய அந்த நாள் ஒரு சிறப்பிற்குரிய ஒரு நாளாக அமைகிறது. அந்த நாளினுடைய சிறப்பையும் புனிதத்தையும் மேன்மையும் உயர்வையும் நன்மையையும் சவாபுகளையும் நற்கூலிகளையும் குறைவின்றி நாம் பெற வேண்டும் என்கிற முறையான நோக்கத்துக்காக அந்த நாளில் ஹாஜிகள் அல்லாதவர்கள் நோன்பு நோற்று முந்தைய மற்றும் பிந்தைய ஆகிய இரண்டு வருடங்களுடைய பாவங்களுக்குரிய பரிகாரத்தை அவர்கள் பெற வேண்டும் என்று மார்க்கம் ஒரு முறைமையை நமக்கு அமைத்துக் கொடுத்திருக்கிறது. இந்த அரஃபா என்று சொன்னாலே அது ஒரு புனிதமானது, அது ஒரு மகத்துவமானது என்பதையெல்லாம் தாண்டி அது ஒரு சரித்திரபூர்வமானது, அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தருணமாக இஸ்லாமிய பெருமக்களுடைய உள்ளங்களில் கருதப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அவர்கள் செய்த முதலும் முடிவுமான அந்த ஹஜ், ஹஜ்ஜத்துல் விதா என்று அழைக்கப்படுகிறது, விடை கொடுக்கப்படுகிற ஹஜ் என்று அறியப்பட்ட அந்த ஹஜ்ஜில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்திய உரைகள், அதிலும் குறிப்பாக அரஃபா பெருவெளியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்திய அந்த உரை என்பது மாபெரும் மகத்துவமானதாக, மிகப்பெரிய மகத்துவங்களை உள்ளடக்கியதாக, ஆகப்பெரும் படிப்பினைகளையும் பாடங்களையும் அடிச்சுவடுகளையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு அம்சம் பொருந்திய அடிப்படையில் அது இருப்பதனால் அந்த உரையை தரக்கூடிய ஒரு சில படிப்பினைகளை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். முதலில் என் அன்பார்ந்தவர்களே, அந்த உரையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட பிறகடங்களினுடைய சிறப்புகளை அல்லது விளக்கங்களை பார்ப்பதற்கு முன்னால் எக்ஸாக்டாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்த்திய அந்த உரையினுடைய சாராம்சத்தை அல்லது தமிழாக்கத்தை முதலிலே பார்ப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குத்துபாவை இப்படி ஆரம்பிக்கிறார்கள், இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் ஹராமுன் அலைக்கும். குத்துபாவினுடைய முதல் விஷயம் இதுதான், உங்களுடைய உயிர் உங்களுடைய உடைமை உங்களிடத்திலே புனிதமாக கருதப்பட வேண்டும். கஹ்ருபத்தி யௌமிக்கும் ஹாதா ஃபி ஷரிக்கும் ஹாதா ஃபி பலதிக்கும் ஹாதா, இந்த நாளின் புனிதத்தை போல, இந்த மாதத்தின் புனிதத்தை போல, இந்த நகரத்தின் புனிதத்தை போல உங்களுக்கிடையில் உங்களுடைய உயிரும் உங்களுடைய உடைமைகளும் புனிதங்களாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் மற்றும் உடைமைகளுடைய பாதுகாப்புக்குரிய பிரகடனத்தை முதல் பிரகடனமாக எழுப்புகிறார்கள். அடுத்து அலா, அறிந்து கொள்ளுங்கள், வ இன் குல்ல ஷைஇம் மின் அம்ரில் ஜாஹிலியா, அறியாமை கால பழக்க வழக்கங்கள் அனைத்தும் இந்த எனது இரண்டு பாதங்களுக்கு கீழ் போட்டு விதிக்கிறேன். அறியாமை கால அந்த கொலைக்கு பழி, அறியாமை கால ரத்த வெறி அனைத்தையும் இதோ நான் அடக்கம் செய்கிறேன்.
وإن أول دم أضع من دمائنا دم بن ربيعة الحارث بن عبد المطلب அறியாமைக்கால கொலைக்கு அந்த அறியாமைக்கால கொலைவெறியை கொலைவெறி என்பது இரத்தத்திற்கு இரத்தம் பழிக்கு பழி என்பது அறியாமைக்கால சமூகத்திலே மிக மோசமான முறையில் அபாண்டமாகவும் அநியாயமாகவும் இருந்தது. இஸ்லாமிய மார்க்கம் பிசாஸ் என்கிற பெயரில் பழிக்கு பழி என்கிற ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறது. அதனுடைய விவரங்கள் என்பது வேறு. யார் காயப்படுத்தினானோ அவனை அதே போன்று காயப்படுத்துவது அல்லது அதைவிட சிறப்பு அவனை மன்னித்து விடுவது, அவன் ஈட்டுத் தொகையை பெற்றுக் கொள்வது என்கிற ஒரு அறிவுபூர்வமாக நியாயமான சட்டங்களை இஸ்லாமிய மார்க்கம் வகுத்து தந்திருக்கிறது. ஆனால் அறியாமை காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட திருக்குர்ஆன் அதற்கு முந்தைய அந்த சமுதாயத்தினுடைய நிலைகளை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லாத ஒரு காரணத்திற்காக பரம்பரை பரம்பரையாக அவர்கள் அந்த இரத்த வெறியை ஊட்டிக் கொண்டிருப்பார்கள். மரண தருவாயில் மரணப்படுக்கையில் இருக்கிற போது வாரிசுகளை அழைத்து, மகனே நமக்கும் இந்த குடும்பத்திற்கும் இடையில் சண்டை இருக்கிறது, அவனை விட்டு விடாதே, அவனோடு எப்போதும் நீ சண்டை செய்து கொண்டே இரு, அவனுடைய உயிரை வாங்கிக் கொண்டே இரு என்பன போன்று அவர்கள் என்ன செய்வாங்க, பரம்பரை பரம்பரையாக இரத்த வெறியை ஊட்டிக் கொண்டிருப்பார்கள். அப்ப அந்த அறியாமை கால இரத்த வெறியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதைக்குழிகளுக்குள் புகுத்தக்கூடிய விதத்திலே தம்முடைய குடும்பத்தில், தம்முடைய பரம்பரையில், தம்முடைய வம்சத்தில், தம்முடைய உறவுக்காரர்கள் என்ன ஒரு அந்த அறியாமை கால விஷயத்தை அல்லது அறியாமை கால அந்த அம்சத்தை பின்பற்றினார்களோ அதை இதோ நான் புறக்கணிக்கிறேன், அதை நான் தள்ளுபடி செய்கிறேன், அதை நான் ரத்து செய்கிறேன் என்று சொல்லி தம்முடைய குடும்பத்தில் வாழையடி வாழையாக அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறவுக்காரர்கள் வம்சத்தின் வழியாக அவர்கள் செய்து கொண்டிருந்த அந்த அறியாமை கால சண்டை சச்சரவுகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, ஒரு முடிவு கட்டுகிறார்கள். அதே போன்று ஒரு இபல் ஜாஹிலியத்தி மௌதூ, அறியாமை காலத்திலே பேணப்பட்டுக் கொண்டிருந்த வட்டியை இதோ நான் தடை செய்கிறேன், அதை நான் ரத்து செய்கிறேன், என்னுடைய காலின் கீழ் போட்டு புதைக்கிறேன். எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரத்த வெறிக்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய விதத்தில் தம்முடைய குடும்பத்தவர்கள் செய்து கொண்டிருந்த பழிக்கு பழியை உடனே தடை செய்தார்களோ அதே போன்று பொருளாதாரத்தில் அந்த அறியாமை கால மக்கள் செய்து கொண்டிருந்த அநியாயத்திற்கு தடை விதிக்கக்கூடிய அடிப்படையில் அறியாமை காலத்தில் பேணப்பட்டு வந்த வட்டியை நான் ரத்து செய்கிறேன். அதிலும் குறிப்பாக என்னுடைய குடும்பத்தவர்களின் சார்பாக இருந்த அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அப்பாஸ் அவர்களுடைய அவர்களுக்கு சேர வேண்டிய அந்த வட்டியை நான் முற்றிலுமாக ரத்து செய்கிறேன். அனைத்தும் தடை செய்யப்பட்டு விட்டது, தவிர்க்கப்பட்டு விட்டது, என் காலுக்கு கீழ் புதைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்களுக்கு எதிராக ஒரு முக்கியமான தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள். மூன்றாவது, பெண்கள் விஷயத்தில் அல்லாஹுவை எஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹுடைய அமானிதமாக, அல்லாஹுவை சாட்சியாக வைத்து ஒரு அமானிதமாக அவர்களிடம் நீங்கள் உடன்படிக்கையை பெற்றிருக்கிறீர்கள், அல்லாஹுடைய வார்த்தையை மையமாக வைத்து அவர்களை உங்களுக்கு நீங்கள் ஆதமாக்கிக் கொண்டீர்கள், உங்களுக்கு அவர்கள் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடமை என்பது உங்களுடைய படுக்கையை உங்களை தவிர யாரோடும் அவர்கள் பகிர்ந்து கொள்ளக் கூடாது. ஃபயின் ஃபஅல்ன தாலிக, இப்படிப்பட்ட மானக்கேடானவற்றை அவர்கள் செய்தால் ஃபத்ரிபூஹுன் நபர்பன் கைர முபர்ரஹின், மிகப்பெரிய காயம் எதுவும் ஏற்படாமல் அவரை நீங்கள் அடியுங்கள். வலஹுன்ன அலைக்கும் ரிஸ்குஹுன்ன வ கிஸ்வத்துஹுன்ன பில் மஅரூஃப், மேலும் அவர்களுக்கு உங்கள் மீது இருக்கக்கூடிய கடமையாக அவர்களுக்கு நீங்கள் வாழ்வாதாரத்தை தர வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் ஆடை அணிவிக்க வேண்டும் நல்ல முறையில் என்று பெண் உரிமை பிரகடனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிறார்கள். அடுத்து, உங்களிடையே நான் இரண்டை விட்டு செல்கிறேன், அந்த இரண்டை நீங்கள் பற்றி பிடிக்கிற காலமெல்லாம் வழிதவரவே மாட்டீர்கள், அதுதான் அல்லாஹ்வுடைய வேதம் மற்றும் என்னுடைய வழிமுறை என்று குர்ஆன் சுன்னா என்கிற கொள்கை பிரகடனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான்காவதாக செய்கிறார்கள். அடுத்து, இறுதியாக அகிலத்தின் அருட்கொடை அண்ணல பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எல்லா முக்கியமான பிரகடனத்தையும் செய்துவிட்டு அவர்களிடத்திலே ஒரு பரிணாமத்தை, அதாவது அவர்களிடத்திலே ஒரு சாட்சியை பெறுகிறார்கள், பிரமாணத்தை பெறுகிறார்கள். நஷ்ஹது அன்னக கது பல்லக்த ரிஸாலாத ரப்பிக், அதாவது அவர்கள் கேட்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ அன்தும் துஸ்அலூன அன்னி ஃபமா அன்தும் காயிலூன், என்னை பற்றி நீங்கள் நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே கேட்கப்படுவீர்கள், அப்படி கேட்கப்படும் போது என்ன சொல்லுவீர்கள்,
உடனே அந்த தோழர்கள் சுற்றி இருந்த எல்லோரும் சொன்னார்கள், இறை தூதரவர்களே, நீங்கள் உங்களது இறைவனுடைய தூது செய்தியை எத்தி வைத்து விட்டீர்கள் என்று நாங்கள் சாட்சி சொல்கிறோம். உங்களுடைய அமானிதத்தை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் என்று சொல்லுவோம். உங்களுடைய உம்மத்துக்குரிய, உங்களுடைய சமுதாயத்திற்குரிய அத்துணை விதமான உபதேசங்களையும் செய்து முடித்து விட்டீர்கள் என்று சொல்லுவோம். உங்கள் மீது உள்ள எல்லா கடமைகளையும் நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் என்று சொல்லுவோம் என்று அவர்களிடத்தில் சாட்சிகளுக்குரிய பிரமாணத்தை வாங்கிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால இஸ்பி இஸ்பைஹி ஸப்பாபா, தம்முடைய ஆட்காட்டி விரலை உயர்த்தி, இர்ஃபஉஹா இல ஸமாஈ, அதை வானத்தை நோக்கி உயர்த்தி மக்களுக்கும் அதை சுட்டிக்காட்டி, அல்லாஹும்மா ஷஹத், அல்லாஹும்மா ஷஹத், அல்லாஹும்மா ஷஹத், யா அல்லாஹ் நீயே சாட்சியாக இரு, யா அல்லாஹ் நீயே சாட்சியாக இரு என்று சொல்லி அந்த உரைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரையிடுகிறார்கள். இதுதான் ஹஜ்ஜத்துல் விதாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உரையினுடைய முக்கியமான ஒரு பகுதி. முக்கியமான பகுதி என்பதை விட அரஃபா பெருவெளியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உரையின் முழு பகுதியும் இதுதான். இந்த உரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய உம்மத்திற்கு மாத்திரமல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்திற்குமே விட்டு சென்ற பல்வேறு விதமான பாடங்கள், படிப்பினைகள், அருமையான கருத்துக்கள் மிக உயர்ந்த அடிப்படையிலே அமைந்திருக்கிறது. அவைகளைத்தான் நாம் பார்க்க போகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அரஃபா பெருவெளியிலே நிகழ்த்திய இந்த இறுதி உரையிலே, இந்த அரஃபா உரையிலே முதல் பிரகடனமாக உயிர் மற்றும் உடைமைகளுக்குரிய பாதுகாப்பு பிரகடனமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்த்துகிறார்கள். உலகத்திலே மனிதர்கள் வாழுகிற போது சண்டை சச்சரவுகள் இன்றி சமாதானத்தோடு, சாந்தியோடு, அமைதியோடு அவர்கள் தங்களுக்கிடையே நிம்மதியாக வாழ வேண்டுமேயானால் இரண்டு விஷயங்களில் அவர்கள் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். இரண்டு விஷயங்களை அவர்கள் கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். ஒன்று பிறருடைய உயிர், இன்னொன்று பிறருடைய உடைமை. ஒரு மனிதனுடைய உயிருக்கோ உடைமைகளுக்கோ அச்சுறுத்தல் வருகிறது என்றால், உயிருக்கோ உடைமைகளுக்கோ பாதிப்பு வருகிறது என்றால், தன்னுடைய பாதுகாப்பை நிலைப்படுத்திக் கொள்ள அவன் எந்த அளவிற்கும் இறங்கி வந்து விடுவான், எவ்வளவு பெரிய காரியங்களும் செய்து விடுவான். சமுதாயத்திலே சமூக குற்றங்கள், இன்ன பிற குற்ற செயல்கள் அதிகரிக்கப்படுவதற்கு காரணமே என்ன? உடைமைகளுக்கும் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய தோழர்களுக்கு மத்தியில் ஒரு சர்வதேச சகோதரத்துவத்தை கட்டமைக்கிறார்கள், ஒரு மாபெரும் சரித்திர சகோதரத்துவத்தை கட்டி எழுப்புகிறார்கள். அந்த சகோதரத்துவம் என்பது கியாமத் நாள் வரை வாழுகிற அத்துணை பேருக்கு மத்தியிலும் இருக்க வேண்டும் என்கிற உன்னதமான உணர்வை தட்டி எழுப்புகிறார்கள். அந்த புனிதமாக எப்படி நாம் பார்க்க வேண்டும்? ஒரு சகோதரனுடைய உயிரையும் ஒரு சகோதரனுடைய உடைமையும் எப்படி பார்க்க வேண்டும்? இந்த மாதத்தின் புனிதத்தை போல, இந்த நகரத்தினுடைய புனிதத்தை போல, இந்த நாளினுடைய புனிதத்தை போல பார்க்க வேண்டும். அந்த நகரத்தின் புனிதம் என்பது மக்கமா நகரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டி சொல்கிறார்கள். மாதத்தின் புனிதம் என்பது துல்ஹிஜ் மாதத்தினுடைய புனிதத்தை சொல்கிறார்கள். அதே போன்று நாளின் புனிதம் என்பது அந்த துல்ஹிஜினுடைய ஒன்பதாவது பிறையாக இருக்கக்கூடிய அந்த அரஃபா நாளினுடைய அந்த புனிதத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டி சொல்கிறார்கள். ஒரு காபத்துல்லாவை பார்க்கிற போது எப்படிப்பட்ட புனிதம் நம்முடைய உள்ளத்திலே வருமோ, மக்கமா நகருக்குள் உள்ளே போகும்போது எப்படிப்பட்ட புனிதம் நம்முடைய உள்ளத்திலே வருமோ, சாதாரணமான புனிதமா? மக்காவிற்குள் ஒருவர் நுழைந்து விட்டால் புற்பூண்டுகளை அவர் கரையக்கூடாது, வேட்டையாடக்கூடாது, இப்படி எண்ணற்ற வரம்புகள், எண்ணற்ற சட்டங்கள், எண்ணற்ற நிபந்தனைகளை பேணிதான் அவர் மக்கமா நகருக்குள் தரிக்க வேண்டும், உடைய வேண்டும். அப்போ ஒரு மக்கா என்பது ஒரு முஸ்லிமனுடைய உயிர் நாடியாக எப்படி கருதப்படுகிறதோ, ஒரு புனித சின்னமாக எப்படி கருதப்படுகிறதோ, அதை போல பிறருடைய பொருளாதாரத்தை கருத வேண்டும். அடுத்தவனுடைய பொருளாதாரத்திற்கு ஆசைப்படக்கூடாது, அநியாயமான முறையில் தடை செய்யப்பட்ட வகையில் எந்த நிலையிலும் அவனுடைய பொருளாதாரத்திற்கு ஆசைப்பட்டு விடக்கூடாது. அதனால் தான் இஸ்லாமிய மார்க்கம் தீய பொருளாதாரத்தை, தீய பொருளாதார பழக்க வழக்கத்தை முற்றிலுமாக தடை செய்கிறது. திருடுவதை இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்திருக்கிறது, கொள்ளையடிப்பதை தடை செய்திருக்கிறது, ஏமாற்றுவதை தடை செய்கிறது, மோசடி செய்வதை தடை செய்கிறது, பதுக்கல் செய்வதை தடை செய்கிறது. ஒரு அற்புதமான ஒரு பொருளாதார சித்தாந்தத்தை, ஒரு பொருளாதார சட்டத்தை இஸ்லாமிய மார்க்கம் கொள்கையாக தன்னகத்தே வகுத்து வைத்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் உலக மக்கள் நிம்மதியோடு வாழ வேண்டும், உலக மக்கள் நிம்மதியோடு வாழ வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காகத்தான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை முறை இந்த சமூக மக்களுக்கு இருக்க வேண்டும் என்பதனால் தான் இஸ்லாமிய மார்க்கம் உயிரையும் உடைமையையும் பாதுகாப்பதற்குண்டான அற்புதமான சட்டங்களை என்ன செஞ்சிருக்கிறது, உருவாக்கி வைத்திருக்கிறது. குறிப்பாக வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத், பழிக்கு பழி வாங்குதலில் உங்களுக்கு வாழ்வு இருக்கிறது என்று நபி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ரா 179வது வசனத்திலே ஒவ்வொருவனுடைய குடும்ப சகிதம் உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த சட்டத்தை நிறைவேற்றியது. அதே போன்று வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தூ அய்தியஹுமா,
ஐந்தாம் அத்தியாயத்தின் 38வது வசனத்தில், திருடனோ திருடியோ திருடிவிட்டால் அவர்களுடைய கரங்களை தரித்து விடுங்கள் என்று சொல்லி பொருளாதார பாதுகாப்பிற்குண்டான சட்டத்தை இறக்கி வைத்திருக்கிறோம். அதே போன்ற ஜானியத்துவ ஜானி ஃபஜ்லிது குல்லவாஹிதி மின்ஹுமா மியத்த ஜல்தா, விசாரணோ விசாரியோ விசாரம் செய்து விட்டால் அவர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, 100 கசையடிகளை கொடுங்கள். அதாவது திருமணமாகாதவர்களாக இருந்தால், திருமணமாகி விபச்சாரம் செய்தானால் அவன் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்கிற சட்டத்தை இஸ்லாமிய மார்க்கம் இயற்றியிருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான சட்டங்கள் கடுமையாக இருந்தால் தான் மானங்கள் பாதுகாக்கப்படும், கற்புகள் பாதுகாக்கப்படும், உயிர் பாதுகாக்கப்படும், உடைமைகள் பாதுகாக்கப்படும். நண்பார்ந்தவர்களே, நாம் நன்றாக சிந்தித்து பார்த்தோமேயானால் இந்த பாதுகாப்பின் அடிப்படையில் தான் இஸ்லாமிய சகோதரத்துவம் சிறப்பான முறையிலே விளங்கி இருக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இஸ்லாமிய மார்க்கம் பிறருடைய மானத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க சொல்கிறது, பிறருடைய மானத்தை மிகவும் கவனத்தோடு அணுக சொல்கிறது. யார் ஒருவர் இந்த உலகத்திலே வாழ்கிற போது ஒரு முஸ்லிமுடைய குறைகளை மறைப்பானோ, மறுமையில் அவனுடைய குறைகளை இறைவன் மறைப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்குண்டான காரணம் என்ன? பிறருடைய மானத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். என்னுடைய மானம் பொதுவெளியிலே வாங்கப்படுவதை நான் எப்படி விரும்ப மாட்டேனோ, என்னுடைய நற்பெயருக்கு களங்கம் வருவதை எப்படி நான் சகித்துக் கொள்ள மாட்டேனோ, என்னை யாராவது எள்ளி நகையாடினால், கேலி செய்தால், கிண்டல்கள் புரிந்தால், என்னை அவமானப்படுத்தினால், என்னை அசிங்கப்படுத்தினால், அருவறுப்பான வார்த்தைகள் சொல்லி வசைபாடினால், என்னிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லி என்னை அதாவது தொல்லை கொடுத்தால், நோவினை கொடுத்தால், எப்படி என்னுடைய உள்மனம் ஏற்றுக்கொள்ளாதோ, அது எப்படி என்னுடைய உயிர் நரம்பை உரசுவதைப் போல இருக்குமோ, அதே போன்றதான் அது பிறருக்கும் இருக்கும். இடத்தில் இருக்கிற ஒரு குறைகளை பிறர் சொல்லி என்னை கேலி செய்தால், கிண்டல் செய்தால், பொதுவெளியில் என்னை கேவலப்படுத்தினால், அம்பலப்படுத்தினால், நான் மறைக்க வேண்டும் என்று நினைத்தனுடைய ரகசியத்தை யாராவது வெளிப்படுத்தினால் அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதே போன்றுதான் அது பிறருக்கும் இருக்கும் என்கிற அவர்களுடைய உணர்வுகளை என்ன செய்ய சொல்லுது? இஸ்லாமிய மார்க்கம் நம்மை உணர செய்கிறது. ஒரு விஷயத்தை சொன்னால் ஆச்சரியப்படுவோம். தனி மனித மானத்திலே எந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் கவனமாக இருக்க சொல்லுகிறது. புகாரியிலே வருகிறது ஒரு செய்தி, நபிகள் நாயகம் சல்லாசருடைய காலத்திலே ஒரு மனிதர் தொடர்ச்சியாக மது குடித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் மது குடித்து தொடர்ச்சியாக சாட்டை அடி வாங்குகிறார். அப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, திரும்ப திரும்ப ஒரு வருவதை பார்த்தவுடன் மக்கள் அவர் மீது வெறுப்பு கொண்டு அல்லாஹுமல் அன்ஹு மா அக்ஸரமா யுதாபிஹி என்று அவனை சபிக்கிறார்கள். யா அல்லா, இவனை சபித்து விடு, என்னை இவன் எப்போது பார்த்தாலும் குடித்து விட்டு வந்து இப்படி தண்டனை பெற்றுக் கொண்டிருக்கிறானே என்று மக்களுக்கு மத்தியில் அவனை கேவலப்படுத்திய போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தலானுஹு, அவனை சபிக்காதீர்கள், ஃபவல்லாஹி மா அலிம்து இல்லா அன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, இப்படியே அவரை சபிக்காதீர்கள், நிச்சயமாக அவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கிறார் என்றே நான் கருதுகிறேன் என்றார். ஏன்? செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு வந்து தண்டனை பெறுகிறார். இன்றைக்கு நம்முடைய காலத்தில் இருப்பதை போல் செய்யக்கூடிய குற்றங்களை எல்லாம் மறைத்துவிட்டு வெளியில் மிகப்பெரிய நல்லவனை போல வேஷம் போடக்கூடிய ஒரு சமுதாயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு அவர்கள் உருவாக்கவில்லை. பகட்டோடும் படாட்டோபத்தோடும் மிகப்பெரிய பதவியில் அமர்ந்து கொண்டு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து கொண்டு பொதுவெளியில் எல்லா விதமான அராஜகங்களையும் அல்லது எல்லா விதமான ஆடம்பரங்களையும் கட்டமைத்துக் கொண்டு கொஞ்சம் கூட வெட்கமே லஜ்ஜையே இல்லாமல் நான் ஏழை தாயின் மகன் என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கவில்லை. எப்படிப்பட்ட சமுதாயத்தை ரசூலுல்லாஹ் உருவாக்கினாங்க? தவறு செய்தால் பொதுவெளியில் அதை ஒப்புக்கொண்டு அதற்குரிய நியாயமான தண்டனையை பெறத்தக்க ஒரு மனோபாவத்தை, ஒரு மனப்பக்குவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்திற்கு உருவாக்கினார்கள். அப்ப அப்படி ஒரு தண்டனையை பெறும்போது, என்னடா இவர் செய்த தவறையை திரும்ப திரும்ப செய்து கொண்டு இப்படி தண்டனை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறாரே என்கிற கோபத்தில், ஆத்திரத்தில் அவரை மக்கள் சபிக்க முற்பட்ட போது அவரை சபிக்காதீர்கள், சபிக்காதீங்க அவரை. அதே போன்று பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனுடைய உணர்வுகளை, ஒரு மனிதனுடைய மானத்தை எந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் காப்பாற்றுகிறது என்றால், இருக்கும் போது மட்டுமல்ல, அவன் இறந்த பின்னரும் அவனுடைய உயிர், அதாவது அவனுடைய உயிர் இறந்த பின்னரும் அவனுடைய மானம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக இருக்கிறது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஸ்புல் அம்வாத், இறந்தவர்களை ஏசாதீர்கள், அவர்கள் எதை முற்படுத்தினார்களோ அதை எடுத்துக்கொண்டு அவர்கள் சென்று விட்டார்கள், அவர்களை யாரும் ஏசாதீர்கள். அப்போ ஒரு மனிதனுடைய மானம் இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த அளவிற்கு புனிதப்படுத்தப்படுகிறது என்றால், அவன் இருக்கும் போது மட்டுமல்ல, அவன் இறந்த பின்னரும் அவனுடைய மானம் பாதுகாக்கப்படக்கூடிய அளவிற்கு உயிர் மற்றும் உடைமைகளுக்குரிய அந்த பாதுகாப்பு மசோதாவை அல்லது அந்த பாதுகாப்பிற்குண்டான தீர்மானத்தை அல்லது உயிர் மற்றும் உடைமையினுடைய பாதுகாப்பிற்குண்டான பிரகடனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இந்த அரஃபா உரையிலே முதலாக நிகழ்த்துகிறார்கள். இரண்டாவது என்ன? இரண்டாவது அந்த தீர்மானம் என்ன? மூட நம்பிக்கை ஒழிப்பு.
அகிலத்தில் அருட்கொடை எண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆன் என்கிற இறைவனுடைய வேதம் வஹியாக இறை செய்தியாக இறக்கப்படுவதற்கு முன்பு வரை அந்த சமூகத்திற்கு கொடுக்கப்பட்ட பேரே என்னது? ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலத்தில் வாழ்ந்தவர்கள் என்று பொருள். இப்படி ஒரு காலத்திலே ஐரோப்பா கண்டத்தை இருண்ட கண்டம் என்று சொன்னார்களோ அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துதிப்பதற்கு முன்பு வரை அல்லாஹ்வுடைய இறுதி வேதமாம் திருமறை குர்ஆன் இறக்கப்படுவதற்கு முன்பு வரை அந்த ஒட்டுமொத்த அரேபிய தீபகற்பத்திற்குண்டான கலாச்சார பெயர் ஜாஹிலியா, அறியாமை காலத்தில் வாழ்ந்தவர்கள். அறியாமை காலம் என்றால் சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள், சகல விதத்திலும் அறியாமை கால செயல்பாடுகளை அவர்கள் கொள்கையாக கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய ஆன்மீகம், அவர்களுடைய அரசியல், அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய பண்பாடு, அவர்களுடைய பழக்க வழக்கம், அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல், அவர்களுடைய போர் மரபு என்று எதை எடுத்தாலும் மனித மனம் ஏற்காத அத்துணை அம்சங்களும் அதில் அமைந்திருக்கும். இப்படி திரும்பவும் சொல்லுகிறேன், அவர்களுடைய ஆன்மீகம், அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய பண்பாடு, அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல், அவர்களுடைய பண்டமாற்று முறை, அவர்களுடைய வணிக வியாபாரம், அவர்களுடைய போர் மரபு, அவர்களுடைய குழந்தை வளர்ப்பு, இப்படி எதை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், அவர்களுடைய திருமண முறை, இப்படி எதை நீங்கள் தொட்டு பார்த்தாலும் மனித மனம் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு பல்வேறு விதமான மூடநம்பிக்கைகளையும் பல்வேறு விதமான அனாச்சாரங்களையும் பல்வேறு விதமான அருவறுப்புகளையும் கொள்கையாக கொண்டிருந்த ஒரு சமூகத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டி எழுப்பி கட்டி எழுப்பி அற்புதமான ஒரு சூழலுக்கு அவர்களை கொண்டு வந்தார்கள். அதுல எதெல்லாம் குறிப்பாக பிற சமுதாயத்தினுடைய அல்லது பிற சகோதரனுடைய உயிருக்கும் மானத்திற்கும் உணர்வுக்கும் பங்கம் விளைவிக்கக்கூடிய அம்சங்களாக இருக்கிறதோ அவைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய இந்த இறுதி பெருரையிலே அதை தனிப்பட்ட முறையிலே குறித்து காட்டி அவைகளை எல்லாம் நான் தளர்த்துகிறேன், அவைகளெல்லாம் ரத்து செய்யப்படுகிறது, அவைகளெல்லாம் இன்றைக்கு சமுதாயத்தில் இருந்த பழக்க வழக்கங்கள் அனைத்தும் ஒழிக்கப்படுகிறது என்கிற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்கிறார்கள். இன்ன குல்ல ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலியா மௌதூஉன் தஹ்த கதமய் ஹாதைனி, அறியாமை கால பழக்க வழக்கங்களாக, அறியாமை கால அனுஷ்டான முறைகளாக, அறியாமை காலவர்களுடைய அறியாமை கால மக்களின் செயல்பாடுகளாக எவைகளெல்லாம் இருந்ததோ அவைகள் அனைத்தையும் நான் என்னுடைய இரண்டு கால்களுக்கு கீழே போட்டு மிதிக்கிறேன். ஆமா, வணக்க வழிபாடு என்கிற பேரில் காபத்துல்லாவிலே ஆடையின்றி வளம் வந்தார்கள். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாது என்று வன்மையாக கண்டித்தார்கள். திருமணம் என்கிற முறையில், திருமணம் என்கிற அந்த மரபில் அவர்களிடத்திலே காணப்பட்ட அந்த முறை என்பது அச்சிலேற்ற முடியாத அளவிற்கு அசிங்கங்களை தாங்கி இருந்தது. யாருக்கோ எவருக்கோ பெற்ற பிள்ளைகளை எல்லாம் தன் பிள்ளை என்று சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரு சூழல் அவர்களிடத்தில் இருந்தது. அல்லது யாரோ ஒருவனுடைய தகப்பனை என் தகப்பன் என்றவர்கள் பெருமை பேசிக் கொண்டிருந்த சூழ்நிலைகள் இருந்தது. பரம்பரை பரம்பரையாக அவர்கள் ரத்த சண்டைகளை ரத்தம் ஓட்டக்கூடிய சண்டைகளை தங்களுடைய குடும்பத்தினுடைய பெருமையாக அவர்கள் காட்டக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தது. ஒரு இறப்பு நடந்து விட்டதென்றால், ஒரு மையத்து விழுந்து விட்டதென்றால், ஆடைகளை எல்லாம் கிழித்துக் கொண்டு முகங்களை எல்லாம் கீறிக்கொண்டு ஒப்பாரி வைத்து ஓலமிட்டு அழுது கண்ணீர் விட்டு கதறி அந்த இடத்தையே அமளி துமளி செய்யக்கூடிய அளவிற்கு சூழ்நிலைகள் இருந்தது. பறவைகள் வந்தால் ஒரு விதமான சகுனம், வேறு விதமான பிராணிகள் வந்தால் ஒரு விதமான சகுனம் என்று எல்லாவற்றுக்கும் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் சகுனங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. எல்லாத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழிக்கிறார்கள். எப்போ ஒழிச்சாங்க? 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு, 1400 ஆண்டுகளுக்கு முன்பு ஒழித்தார்கள். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய சமகாலத்தில் ஒழிக்க முடியவில்லை. இஸ்லாம் என்கிற அந்த சமுதாயத்தை தாண்டி அல்லாஹு அக்பர், அதுவும் இஸ்லாமிய மார்க்கத்திலே உள்ள இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் வட்டாரத்தில் மட்டும்தான் இந்த மூட நம்பிக்கைகள் ஒழிக்கப்பட்டிருக்கிறது. இன்று வரைக்கும் பல இடங்களில் இஸ்லாமிய சமயத்திலே, இஸ்லாமிய சமூகத்திலே வாழ்பவர்களிடத்தில் இன்னும் பிற மதங்களுடைய கலாச்சாரங்கள் பேணப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. அவர்களுடைய திருமண வைபவத்தில் அல்லது அவர்களுடைய பிறப்பு இறப்பு போன்ற சம்பவங்களில் இப்படி பல விஷயங்களில் இன்றைக்கு வரைக்கும் பல்வேறு விதமான மூட நம்பிக்கைகள் நம்முடைய சமூகத்திலே இருக்கிறது. ஆனால் மூட நம்பிக்கைகள் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? முற்றிலுமாக அந்த அறியாமை கால பழக்க வழக்கங்களை அப்புறப்படுத்துகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல மிக மிக முக்கியமானது, மிக மிக முதன்மையானது, நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு குறிப்பிட்டதை போல உப்பு சப்புள்ளாத காரணத்தை எல்லாம் பெரிதாக்கி பரம்பரை பரம்பரையாக சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்களே, அப்படிப்பட்ட சண்டைகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்றுப்புள்ளி வைத்தார்கள். முறையில் ஒருவரை ஒருவர் கொன்று குவித்துக் கொள்வார்கள்.
எதுக்கு? என் தாத்தாவுடைய தாத்தாவுடைய காலத்துல என்னுடைய ஆடு எங்க தாத்தாவுடைய அந்த பண்ணைக்குள் உன்னுடைய ஆடு அனுமதியின்றி அத்துமீறி நுழைந்து விட்டது என்கிற ஒரு காரணத்தை சொல்லி வம்சம் வம்சமாக வம்சாவளியாக பரம்பரை பரம்பரையாக சண்டை போட்டுக் கொள்வார்கள். அது எல்லாத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்து செய்து விட்டு தளர்த்தி விட்டு அதற்கு ஒரு முன்னுதாரணமாக தன்னுடைய குடும்பத்திலிருந்தே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய குடும்பத்துக்குன்னு இப்படி ஒரு நிலுவையில இருந்துச்சு, இதை வச்சு என்னுடைய மூதாதையர்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இதோ நான் அதை முற்றிலுமாக அப்புறப்படுத்துகிறேன் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல் முத்தலிப் குடும்பத்தை சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு சண்டைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். ஏன் உயிருடைய மகத்துவத்தை இஸ்லாமிய மார்க்கம் தான் உணர்கிறது. மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்தி ஃபகன்னமா கத்தல الناس ஜமீஆ. யார் ஒருவர் ஒரு உயிரை அநியாயமான முறையிலே கொல்லுவானோ, அநியாயமான முறையில் மார்க்கம் அனுமதித்திருக்கக்கூடிய காரணங்கள் இல்லாமல், மார்க்கம் அனுமதித்திருக்கக்கூடிய காரணங்கள் என்றால் அது நியாயமான பகுத்தறிவுக்கு உட்பட்ட அற்புதமான ஒரு காரணம். ஒருவன் ஒருவனை கொலை செய்து விட்டால் அதற்காக அவன் கொலை செய்யப்படலாம். பூமியிலே குழப்பம் விளைவிக்கிறான் என்றால் அதற்காக வேண்டி, அதுவும் யாரு தனி மனிதன் முடிவெடுக்க முடியாது, ஒரு அரசாங்கம் என்கிற அடிப்படையில் ஆட்சியாளர் எடுக்கக்கூடிய முடிவு என்கிற அடிப்படையில் அவன் கொல்லப்படலாம். இப்படிப்பட்ட காரணங்களுக்காக இல்லாமல் அநியாயமான முறையிலே ஒரு உயிரை ஒருவன் வாங்கிவிட்டால் அவன் உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரையும் கொன்றதற்கு சமம். உண்மையிலேயே நண்பார்ந்தவர்களை புரிந்து கொள்ளுங்கள், உயிரின் மகத்துவத்தை உணர்ந்த ஒரே சமூகம் இந்த உலகத்தில் முஸ்லீம்கள் மட்டும்தான். அதனால்தான் கொரோனா என்கிற பெயரில் அந்த பெயரையே உச்சரிப்பதற்கு பயப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த கொரோனாவில் இறந்தவர்களை கூட எம் சமுதாயத்தை சார்ந்த சில பேர் என்ன செய்யறாங்க, உறவினர்கள் அவர்களை விட்டு விட்டு ஒதுங்கி விடுகிறார்கள், சொந்த குடும்ப உறுப்பினர்கள் விட்டு விட்டு ஒதுங்கி விடுகிறார்கள். ஆனா நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த சில பேர் என்ன செய்யறாங்க, சமூக சேவையை கருத்தில் கொண்டு இறைவனிடத்தில் நன்மை எதிர்பார்த்து அந்த பிணங்களை தொட்டு தூக்கி அடக்கம் செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களிடத்தில் மனிதநேயம் மலர்ந்து காணப்படுகிறது என்றால் அதற்கு காரணம் உயிரினுடைய உன்னதத்தை, உயிரினுடைய உயர்வை, உயிருக்கென்று இறைவன் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த மாபெரும் சிறப்பை புனிதத்தை அறிந்த ஒரு சமூகம் இஸ்லாமிய சமூகம். அப்ப அந்த ஒரு உணர்வை உண்டு பண்ணுவதற்காகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருக்குரிய மகத்துவத்தை அங்கே சொல்லுகிறார்கள். அதே போன்று அறியாமை காலத்திலே அசமியத் இருந்தது, அசமியத் என்றால் இனவெறி இருந்தது. இன்றைக்கு வரைக்கும் அது நம்முடைய சமகாலத்திலே முற்றிலுமாக ஒழிக்கப்பட முடியவில்லை, முற்றிலுமாக ஒழிக்கப்பட முடியவில்லை. இந்த காலத்திலே மிக மிக மோசமானவர்களாக அந்த சமுதாய மக்கள் இருந்தார்கள். அவர்களுடைய குலப்பெருமைகளை பேசிக் கொண்டிருந்தார்கள், கோத்திர பெருமைகளை பேசிக் கொண்டிருந்தார்கள், உயர்ந்தோன் தாழ்ந்தோன் என்கிற பாகுபாட்டை வைத்திருந்தார்கள், நான் மேலோன் நீ கீழோன் என்கிற அந்த வர்ண கொள்கைகளை வகுத்து வைத்திருந்தார்கள். அதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அடித்து உடைத்து தரை மட்டமாக்கி துவம்சம் செய்தார்கள். நிற வேறுபாடு பார்த்த சமூக மக்களுக்கு மத்தியிலே ஒரு வெள்ளை எனக்கும் கருப்பனுக்கும் வித்தியாசம் இல்லை என்று சொல்லி பிலால் ரதியல்லாஹு அன்ஹு கருப்பினத்தை சார்ந்த ஒரு அடிமையாக இருந்தவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய பிரத்யேக தளபதியாக சமூக மக்களுக்கு மத்தியிலே இனங்காட்டி அடையாளப்படுத்தி தான் இல்லாத இடத்தில் சமூகத்திற்கு, அதாவது தான் இருக்கக்கூடிய காலத்திலேயே சமூக மக்களுக்கு தொழுகைக்காக அழைப்பு விடுக்கக்கூடிய பெரும் பொறுப்பை அந்த பிலால் ரதியல்லாஹு அன்ஹு இடத்திலே கொடுத்தார்கள். எவ்வளவு பெரிய ஒரு சமத்துவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குறாங்க. இன்றைக்கு வரைக்கும் ஒழிக்க முடியவில்லையே. 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோம், ஆனால் இன்றைக்கு வரைக்கும் குலக்கல்வி திட்டத்தை நம்மால் ஒழிக்க முடியவில்லையே. நவீன கல்வி கொள்கை என்கிற பெயரில் உலகம் முழுவதும் ஊரடங்கில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூட மனதில் கருணையே இல்லாமல், இரக்கமே இல்லாமல் ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தினுடைய கல்வி கனவை குழிதோண்டி புதைக்க வேண்டும் என்பதற்காக, கல்வி என்பது தன் குலத்தை சார்ந்தவனுக்குண்டான தனி உடைமை என்பதை சொல்லாமல் சொல்லக்கூடிய விதத்திலே இன்றைக்கு புதிய கல்விக் கொள்கைக்கு இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஆணை பிறப்பித்து விட்டது. அதனுடைய அர்த்தம் என்ன, அவருடைய உள்ளார்த்தம் என்ன, குறிப்பிட்ட வர்க்கத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் கல்வி வேண்டும். எத்தனை தேர்வுகள் இன்றைக்கு புதிது புதிதாக கொண்டு வரப்படுகிறது, எத்தனை தேர்வு, தகுதி தேர்வு, பொது தேர்வு, நீட் தேர்வு, அந்த தேர்வு, இந்த தேர்வு என்று சொல்லி ஏகப்பட்ட தேர்வுகளுக்கு மாணவர்களை அவர்கள் பழக்க வழக்கப்படுத்துகிறார்கள். அந்த தேர்வுகளுக்கெல்லாம் யாரால் பக்குவப்பட முடியும், அந்த தேர்வுகளுக்கெல்லாம் யாரால் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள முடியும், யாருக்கு அந்த படிப்பை தவிர வேறு சிந்தனையே இல்லையோ, யாருக்கு தன்னுடைய குடும்பத்தில் எந்த விதமான சிரமங்கள் இல்லையோ, பொருளாதார கஷ்டங்கள் இல்லையோ, சமுதாயத்தில் அவன் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் எதுவும் இல்லாமல் ஒரு பணக்கார வீட்டில், செல்வ செழிப்பான வீட்டில் எந்த விதமான சமூக அக்கறையும், எந்த விதமான சமூக கடமையும், எந்த விதமான குடும்ப பொறுப்பும், வேறு எந்த விதமான அச்சமும் இல்லாமல்
வறுமையை குறித்தோ ஏழ்மையை குறித்தோ வீட்டிலே நடைபெறக்கூடிய பிரச்சனைகள் குறித்தோ எந்த விதமான ஒரு சூழ்நிலைகளும் இல்லாமல் படிப்புக்காக மட்டுமே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட என்பதை விட படிப்புக்காக மட்டுமே தயாரிக்கப்படக்கூடிய எந்திரங்களால் மட்டும்தான் அந்த தேர்வுகளிலே இது பண்ண முடியும். இன்னைக்கு என்ன வந்திருக்குது, நவீன கொள்கை, அந்த நீட் என்கிற பேரில் எழுதப்பட்ட தேர்வுகளில் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் எழுதிய தேர்வுகளில் ஒரே ஒரு நபர் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறார் என்கிற அறிக்கையை படிக்கிற போது உண்மையிலேயே அடிவயிறே கலங்குகிறது. அப்போ அஞ்ஞான காலத்தில், நன்றாக கவனியுங்கள், அஞ்ஞான காலத்தில் மெஞ்ஞானம் பேசிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமட்டத்தில் கிடந்தவர்களை எல்லாம் கூப்பிட்டவர்களை மேம்பட்ட இடத்திற்கு கொண்டு வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு விஞ்ஞானம் பேசுகிற காலத்தில் மறுபடியும் அதே அஞ்ஞான பாடல் பாடி மேல்மட்டத்தில் இருப்பவரை எல்லாம் கொண்டு போய் கீழே தட்டுறான். ஆடு மாடு மேய்த்துக் கொண்டிருந்தவர்களை எல்லாம் கூப்பிட்டு உன்னை ஐஏஎஸ் ஆக்குகிறேன் என்றால் அந்த நாட்டினுடைய வளர்ச்சி, ஐஏஎஸ் ஆக இருக்கிறவனெல்லாம் ஆடு மாடு மேய்க்கத்துக்கு வான்னு சொன்ன அந்த நாட்டினுடைய வளர்ச்சியா? அப்ப எந்த இடத்துல நாம் இருக்கிறோம் பார்த்துக் கொள்ளுங்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு எந்த விதமான விஞ்ஞான வளர்ச்சி இல்லை, தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் இல்லை, அந்நிய நாடுகளோடு நெருக்கமான தொடர்புகள் இல்லை, ஏனைய நாடுகளில் பேணப்படக்கூடிய டிப்ளமேட்டிக் பாலிசிகள் என்ன என்பதை படித்து பார்ப்பதற்குண்டான சூழல் இல்லை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு ஆட்சி முறை மற்ற மக்களுக்கெல்லாம் ஒரு டிப்ளமேட்டிக்காக இருக்கக்கூடிய அளவிற்கு அன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு பிரகடனத்தை ஏற்படுத்துகிறார்கள். அதுதான் சமத்துவ பிரகடனம், அதுதான் மூட நம்பிக்கை ஒழிப்பு பிரகடனம். அடுத்து என்ன, பெண்ணியம் காக்கும் பிரகடனம், அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு வரைக்கும் பெண்ணியத்திற்கு ஒரு தீர்வே இல்லாமல் தான் சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு விஞ்ஞானம் உயர்ந்துருச்சுங்கிறாங்க, ஐநா சபை வந்து விட்டது என்று சொல்கிறார்கள், என்னென்னவோ சொல்லப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் வரதட்சணை இந்த சமுதாயத்திலிருந்து முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டதா? இன்றைக்கு வரைக்கும் பிறந்த குழந்தை பெண் கரு என்று தெரிந்து விட்டால் அதை துவம்சம் செய்யக்கூடிய ஒரு பழக்க வழக்கத்திலிருந்து சமுதாய மக்கள் மீண்டு விட்டார்களா? இல்லை. ஆனா 1400 ஆண்டுகளுக்கு முன்பு பிறக்கிற குழந்தை பெண் குழந்தை என்று தெரிந்துவிட்டால் கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்லாமல், கொஞ்சம் கூட கருணையே இல்லாமல், அல்லாஹு அக்பர், ரத்தத்திலும் சித்தத்திலும் வெறியேறிய விதத்தில், ரத்தத்திலும் சித்தத்திலும் வெறியேறிய விதத்தில் உயிரோடு கொண்டு போய் புதைக்கிற பழக்க வழக்கம் இன்றைக்கு சமூகத்தில் இருந்துச்சு. உயிரோடு கொண்டு போய் புதைப்போம். அந்த காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்ணியம் பேசுகிறார்கள். அதிலும் எப்படிப்பட்ட பெண்ணியா, அது எப்படிப்பட்ட பெண்ணுரிமை! இன்றைக்கு வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கம் வழங்கியிருக்கக்கூடிய பெண்ணுரிமைகள் எந்த மேலை நாடும் வழங்கவில்லை. சவால் சவால், பொது மேடையில் விவாதிக்க தயாரா என்று ஒவ்வொரு இஸ்லாமிய அழைப்பாளரும் கூவக்கூடிய விதத்திலே, கூக்குரலிடக்கூடிய விதத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண்ணியங்கள் பேணப்பட்டு வருகிறது, பெண்ணுரிமைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளாக கூட இருந்து விட்டு போகட்டும், அல்லது எந்த நாடாக கூட இருந்து விட்டு போகட்டும், எந்த நாட்டிலெல்லாம் இன்றைக்கு பெண்களுக்கு சரியான பிரதிநிதித்துவம் வழங்கப்படுகிறது என்று சொல்கிறார்களோ, பெண்ணுரிமைகள் வாரி வாரி வழங்கப்படுகிறது என்று சொல்கிறார்களோ, நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய அளவிற்கு பெண்கள் வளர்ந்து விட்டார்கள் என்று சொல்கிறார்களோ, விமானம் ஓட்டக்கூடிய அளவிற்கு பெண்கள் முன்னேறி விட்டார்கள் என்று சொல்கிறார்களோ, அந்த நாட்டிலும் சரி பெண்களில் பல பேர் தம்மை பறிகொடுத்து தான் அந்த உரிமைகளை வாங்கியிருக்கிறார்கள். ஆனா 1400 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த குழந்தை பெண் என்று தெரிந்துவிட்டால் உயிரோடு புதைக்கிற ஒரு சமூகத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்கள் எங்களுக்கு இந்த உரிமைகளை எல்லாம் தாருங்கள் என்று வாயை திறக்காமலேயே அந்த பெண்களுக்கு தேவையான அத்தனை உரிமைகளும் வழங்கப்பட்டது. அந்த பெண்களுக்கு தேவையான உரிமைகள் வழங்கப்பட்டது, எது தேவையோ அந்த உரிமை வழங்கப்பட்டது. இன்றைக்கு இந்த நவீனவாதிகள் சொல்வதைப் போல அதெல்லாம் உரிமைகள் அல்ல, அவைகளெல்லாம் எருமைகள். எது, பெண்கள் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆடைகளை அவிழ்த்து போட்டு விட்டு அழைவதுதான் பெண் உரிமையா? அது பெண்ணுரிமை அல்ல, அது அது வந்து பெண்களுக்கு செய்யக்கூடிய வன்கொடுமை. அது பெண்ணியத்திற்கு இருக்கக்கூடிய பெருமையை குழி தோண்டி புதைக்கக்கூடியது. அது ஒரு பெண் அவள் பாதுகாக்கப்பட வேண்டும், ஒரு பெண் அவள் மதிக்கப்பட வேண்டும், ஒரு பெண் பொன்னை போல, பொன்னை விட உயர்ந்த ஒரு இடத்திலே வைத்து அவள் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படி பாதுகாக்கக்கூடிய சட்டங்களையும் திட்டங்களையும் இஸ்லாமிய மார்க்கம் கொள்கையாக கொண்டது. ஆமா, இதா புஷிராகது ஹும்பில் உன்சா, பெண் என்கிற நற்செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அப்படின்னு, பிறக்கிற குழந்தை பெண்ணாக இருந்தால் அதை நற்செய்தி என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் அந்த பெண்ணியத்திற்கு மகுடம் தந்தது. திருமறை குர்ஆனின் 114 அத்தியாயங்களில் 4வது அத்தியாயத்திற்கு அந்நிசா பெண்கள் என்கிற பெயர் கொடுத்து அந்த பெண்ணியத்திற்கு மகுடம் சூட்டியது. அந்த பெண் குழந்தை ஒரு குழந்தையாக வளர்ந்து வருகிற போது அவளுக்கு மட்டுமே பிரத்யேகமான சிறப்பு செய்கிற விதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு பெண் குழந்தைகள் பிறந்து அந்த பெண் குழந்தைகள் விஷயத்திலே நீதியாக நடந்து கொள்கிறார்களோ இந்த பெண் குழந்தைகள் எல்லாம் இந்த பெற்றோரை பாதுகாக்கக்கூடிய திரையாக, நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய திரையாக இருப்பார்கள் என்று பெண் பிள்ளைகளுக்கு தான் சொன்னாங்க, ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லல.
இன்னும் சொல்ல போனால், யார் ஒரு விதவைக்காக போராடுகிறானோ, ஏழைக்காக முயற்சி செய்கிறானோ, அவன் அல்லாஹ்வின் பாதையில் போரிட்டவனை போல, இரவும் பகலும் இறைவனுக்காக நின்று வணங்கியவனை போல என்று விதவைகளுக்குரிய சிறப்பை 1400 ஆண்டுகளுக்கு முன்பே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொன்னதோடு மாத்திரமல்லாமல் தான் மனமுடித்த பெண்களில் எல்லோருமே பெரும்பாலும் விதவையாகத்தான் இருந்தார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா என்கிற அன்னை ஆயிஷாவை தவிர்த்து விட்டு ஏனைய எல்லா பெண்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதவைகளை தான் மறுமணமாக செய்தார்கள். தாயாக இருக்கும்போது தாய் என்கிற சிறப்பை பரிணாமத்தை அந்த பெண் பெறுகிற போது சுப்ஹானல்லாஹி அலதீம், வார்த்தையால் வர்ணிக்க முடியாத அளவிற்கு வானளாவிய சிறப்பை அந்த பெண்ணியத்திற்கு இஸ்லாமிய மார்க்கம் தந்தது. அல்லாஹ்வின் தூதரே, நான் அதிகம் நட்பு பாராட்டுவதற்கு, அதிகம் தோழமை கொள்வதற்கு தகுதி வாய்ந்தவர் யார் என்று கேட்கப்பட்ட போது 3 முறை உன் தாய், உன் தாய், உன் தாய் என்று சொல்லி அந்த அன்னை என்கிற சிறப்பிற்கு இஸ்லாமிய மார்க்கம் மகுடம் தந்தது. சுப்ஹானல்லாஹ், அந்த பெண்ணுடைய குணநலத்திற்கும் அந்த பெண்ணுடைய உடல் நலத்திற்கும் ஏற்ப சட்டங்களை வகுத்து வைத்தது. இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. திருமறை குர்ஆனில் அல்லாஹ்வே சொல்லி இருக்கிறான், மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்ததை என்னை வணங்குவதற்காக. அந்த வணக்கத்தின் வழிபாட்டின் மிக முக்கியமான அம்சம், ஆண்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு சென்று ஒரு நாளைக்கு ஐந்து முறை பள்ளிவாசலுக்கு சென்று ஜமாத் என்கிற கூட்டுத் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். ஆண்களுக்கு தான் அது, ஆனால் பெண்களுக்கு இஸ்லாம் அந்த சட்டத்தை தளர்த்துகிறது. ஆனால் அதே வேளையில் அவள் பள்ளிவாசலுக்கு போக வேண்டும் என்று விரும்பினால் அவளை தடுக்காதே என்று ஆண்மகனுக்கு கட்டளை போடுகிறது. இதுக்கு மேல யாருங்க பெண்ணியத்தை பேச முடியும்? பட்டால் பாவம், தொட்டால் தீட்டு என்று எல்லா மதங்களும் பெண்களை ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில், கல்வி என்பது ஆண்களுக்கு மட்டுமே உண்டான தனி உடைமை, பெண் கல்வியை கற்க வந்தாலோ கற்க முயற்சி செய்தாலோ அவள் காதில் ஈயச்சை கரைத்து ஊத்து என்று மற்ற கொள்கைகள் சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு பெண் இறைவனை வணங்கக்கூடிய அந்த வழிபாட்டு தலத்திற்கு வந்து விட்டால் அந்த கருவறையே புழுக்கமாகிவிட்டது, புனிதம் கெட்டு போய்விட்டது என்று சொல்லி பெண்களை ஒதுக்கக்கூடிய காலத்திலே இவ்வளவு அற்புதமான சட்டங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டார்களே. இதைவிட பெண்ணியத்தை பேணக்கூடிய, இதைவிட பெண்ணுரிமையை காக்கக்கூடிய, இதைவிட பெண்ணின் மகத்துவத்தை, பெண்ணுக்கு இருக்கக்கூடிய புனிதத்தை பேசக்கூடிய ஒரு சட்டத்தை சொல்லிவிட முடியுமா? வெள்ளிக்கிழமை தோறும் இஸ்லாமிய மக்களுக்கு ஜுமா தொழுகை என்கிற கட்டாய தொழுகை இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த கட்டாய கடமை என்கிற அந்த சட்டத்தை இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு தளர்த்துகிறது. அந்த தொழுகையையும் பெண்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தால் ஆண்மகனே அவளை தடுக்காதே என்று சொல்லுங்க. அவ்வளவு ஏங்க, ஒரு பெண்ணை ஒருத்தன் பெத்த உடனே எதுக்கு பாரமா நினைக்கிறான்? ஒரே ஒரு விஷயம் தான் முக்கியமா, இதை வளர்த்து ஒருத்தங்கிட்ட கட்டி கொடுக்கணுமே. சும்மா கட்டி கொடுத்துட முடியுமா? இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் அட விஞ்ஞானம் முன்னேறிவிட்டது, அது முன்னேறிவிட்டது என்று பேசக்கூடிய இந்த காலகட்டத்திலே காட்டுமிராண்டித்தனத்தை விட மோசமானது ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக அந்த பெண்ணை பெற்றவனிடத்திலே வாங்கக்கூடிய வரதட்சணை. இன்னைக்கு வரைக்கும் வாங்கிக்கிட்டு இருக்கானா இல்லையா? இன்றைக்கு வரைக்கும் வரதட்சணை வன்கொடுமை சட்டத்தின் கீழ் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? இன்றைக்கு சமுதாயத்திலே பெண்களுக்கான மாதர் சங்கங்கள் எல்லாம் ஏன் இவ்வளவு உருவாக்கப்பட்டது, இன்னும் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது? எதனால? அன்றாடம் பெண் சட்ட வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறாள், வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுகிறாள், பாலியல் சீண்டல்களுக்கு உள்ளாக்கப்படுகிறாள், தகாத உறவுக்கு தள்ளப்படுகிறாள், பல்வேறு விதமான பிரச்சனைகள் அவளுக்கு நிர்பந்திக்கப்படுகிறது. சரியான ஆண் துணை இல்லாமல், சரியான துணை இல்லாமல் ஒரு பெண் சமூகத்திலே இருக்கிறாள் என்று சொன்னாலே அவளை வேறு மாதிரி கண்ணோடு தான் இந்த சமுதாயம் விரிக்க விரிக்க பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆனா 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்லாமிய மார்க்கம் பெண்ணியத்தை எப்படி சொன்னது தெரியுமா? நீங்கள் மனமுடிக்கக்கூடிய பெண்களுக்குரிய மனக்குடையை மனமுவந்து கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி மகர் உரிமை, மகர் என்கிற மனக்குடையை பெறக்கூடிய உரிமையை அவளுக்கு கொடுத்தது. கணவனின் சொத்தில் அவருக்கு பங்குண்டு என்று சொன்னது, தந்தையின் சொத்தில் அவளுக்கு பங்கு இருக்கிறது என்று சொன்னது. இதெல்லாம் எப்போ? 1400 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்னைக்கு வரைக்கும் சமுதாயத்தில் இல்லையேங்க, இன்னைக்கு வரைக்கும் சமுதாயத்தில் இல்லையே. சொத்துரிமை பற்றி பேசலாமா? இஸ்லாமிய மார்க்கம் வகுத்து வைத்திருக்கக்கூடிய சொத்துரிமையும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய சொத்துரிமைகளையும் எல்லா சட்டத்திட்டங்களையும் கொண்டு வாருங்கள். இஸ்லாத்திற்கு இணையாக ஒன்றை பார்க்கவே முடியாது. இஸ்லாம் வகுத்து தந்திருப்பதை போல பெண்களுக்கு சாதகமாக ஒன்றை நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது பிரகடனமாக பெண்ணியத்தின் பெருமைக்குரிய பிரகடனத்தை அங்கே நிகழ்த்துகிறார்கள். 4வது என்ன? கொள்கை பிரகடனம், அல்இஹ்திஸாபு பில் குர்ஆனி வஸ்ஸுன்னா. இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே பிரத்யேகமான, உலகத்தில் எத்தனையோ பேர் கொள்கைகளாக எத்தனையோ மதங்களை அவர்கள் பின்பற்றிக் கொண்டிருந்தாலும், எத்தனையோ இசங்களை அவர்கள் பின்பற்றிக் கொண்டிருந்தாலும், பாதுகாக்கப்பட்ட, அப்பழுக்கற்ற, முரண்பாடுகளற்ற, முக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய விதத்திலே அமைந்திருக்கிற மூலாதாரங்களை பின்பற்றுபவர்கள் முஸ்லீம்கள் மட்டுமே.
அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இப்படி பாதுகாக்கப்பட்ட அப்பழுக்கற்ற முரண்பாடுகளற்ற முக்காலத்திற்கும் பொருந்துகிற மூலமொழியில் பாதுகாக்கப்பட்டிருக்கிற மூலாதாரங்களை பின்பற்றுகிற ஒரே கூட்டம் இஸ்லாமியர்கள் மட்டும்தான். மற்ற மதங்களின் பெயர்களை நான் குறிப்பிட விரும்பவில்லை. ஆனால் எந்த மதத்தை எதிர்ப்பவர்கள் உங்களுடைய சொந்த மதத்தை நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். நீங்கள் எந்த மதத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்களோ, எந்த மதம் உங்களுடைய சொந்த மதம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, நீங்கள் வந்த அந்த மதத்தினுடைய கொள்கைகளை தேடி பாருங்கள். அதனுடைய பூர்வீகம் என்ன, அதனுடைய மூலமொழி என்ன, அதற்கென்று வேதம் இறக்கப்பட்டிருக்கிறதா, இறக்கப்பட்டிருந்ததென்றால் அந்த வேதத்தினுடைய மொழி என்ன, அதில் முரண்பாடுகள் இருக்கிறதா, முன்னும் பின்னும் வேறு வேறு கதைகள் இருக்கிறதா, அது எந்த டைமில் எந்த டியூரேஷனில் எத்தனை வருடங்கள் கால அளவு எடுத்துக்கொண்டது இறக்கப்பட்டுச்சு, ஏதாவது சொல்ல முடியுமா? ஆனா இஸ்லாமிய மார்க்கத்தில் சுப்ஹான் அல்லாஹ் அலதீம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அன்னலம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபு மொழியில் 23 ஆண்டு காலம் வானத்தில் இருந்து, இறைவன் புறத்தில் இருந்து ஜிப்ரீல் என்கிற வானவர் துணை கொண்டு ஒளிவடியில் அருளப்பட்ட அல் குர்ஆன் அரபு மொழியில் அமைந்திருக்கிறது. அந்த குர்ஆனுக்கு விளக்க உரையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சொல், செய்த செயல், கொடுத்த அங்கீகாரம் அத்தனையும் அரபு மொழியில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் முஸ்லிம்கள் நாங்கள் குர்ஆன் என்றும் ஹதீஸ் என்று சொல்லுகிறோம், குர்ஆன் என்றும் சுன்னா என்று சொல்லுகிறோம். அதை பற்றி பிடிப்பவர்கள் மட்டும்தான் வெற்றிக்குரிய பாதையில் பயணிப்பவர்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்கை பிரகடனம் செய்கிறார்கள். அதைத்தான் இங்கே சொல்லும் போது தரக்து ஃபீக்கும், உங்களிலேயே இதை நான் விட்டு செல்கிறேன், அதை நீங்கள் பற்றி பிடிக்கிற காலம் எல்லாம் வழிதவரவே மாட்டீர்கள், அதுதான் அல்லாஹ்வுடைய வேதம், என்னுடைய போதம், அதாவது என்னுடைய வழிமுறை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நண்பார்ந்த முஸ்லிம்களே, இந்த நேரத்தில் உங்களுக்கு பிரத்யேகமாக ஒன்றை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். குர்ஆன் சுன்னா மட்டும்தான் நம்முடைய மூலாதாரம். நம்முடைய மூதாதையர்களோ அல்லது நாம் விரும்பக்கூடிய மார்க்க அறிஞர்களோ அல்லது நம்முடைய ஊர்க்காரர்களோ அல்லது நம்முடைய பரம்பரையோ அல்லது நம்முடைய பாரம்பரியமோ எதுவும் மார்க்கத்திற்குண்டான ஆதாரங்களாக அமையவே அமையாது. என்னுடைய ஹசரத் சொல்லிவிட்டார், என்னுடைய ஷேக் சொல்லிவிட்டார், என்னுடைய உஸ்தாது சொல்லிவிட்டார், என்னுடைய இமாம் சொல்லிவிட்டார் என்பதை மாத்திரம் நீங்கள் கொள்கையாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் நடக்கவே முடியாது. குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் உடன்பட்டு எந்த உலமாக்கள் எல்லாம் கருத்து சொல்லியிருக்கிறார்களோ, அதிலும் குறிப்பாக அஹ்லு சுன்னாவுடைய இமாம்கள் இருக்கிறார்களோ, அவர்களுடைய முன்மாதிரியை நாம் எடுத்துக்கொள்ளலாமே தவிர, அவர்களுடைய விளக்கங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாமே தவிர, அவர்கள் விளங்கிய அடிப்படையில் நாம் மார்க்கத்தை விளங்க வேண்டுமே தவிர, மன இச்சையின் அடிப்படையில் எதையும் நாம் மார்க்கமாக்கிக் கொள்ள முடியாது. காரணம், குர்ஆனையும் சுன்னாவையும் பற்றி பிடிப்பதுதான் குழப்பங்களில் இருந்தும் வழிகேடுகளில் இருந்தும் மனிதர்களை பாதுகாக்கும். குர்ஆனையும் சுன்னாவையும் பற்றி பிடிப்பதன் மூலமாகத்தான் ஒரு அடியான் பாவமான காரியங்கள் விழுவதிலிருந்தும், ஹராமான காரியங்கள் விழுவதிலிருந்தும் அவன் தப்பிக்க முடியும். குர்ஆனையும் சுன்னாவையும் பற்றி பிடிப்பதில் தான் ஒரு சமுதாயத்தினுடைய ஒற்றுமையும் ஒரு சமூகத்தினுடைய வலிமையும் இருக்கிறது. இன்றைக்கு குர்ஆன் சுன்னா பிரச்சாரம் செய்பவர்களை சமுதாயத்தை பிரித்து விட்டார்கள் என்று அபாட்டமாக சொல்லுகிறார்கள். பொய்யான குற்றச்சாட்டு. எங்க குர்ஆன் சுன்னா என்று ஒன்று இருக்கிறது, அந்த வழியில் அத்துணை பேரும் வாருங்கள் என்று சொல்லுவது ஒருமைப்பாடா? இல்ல, எனக்கு என்னுடைய கொள்கை, எனக்கு என்னுடைய இசம், எனக்கு என்னுடைய மதுஹபு, எனக்கு என்னுடைய அந்த அகீதா என்று ஒவ்வொருவரும் சொல்லிக் கொள்வது ஒருமைப்பாடா? வர முடியுமாங்க? குர்ஆன் ஹதீஸை தள்ளி வைத்து விட்டு ஒரு ஒருமைப்பாடு ஒரு நேர்கோட்டிலே வர முடியுமா? வர முடியாது. அப்போ ஒரு சமுதாயத்தினுடைய ஒற்றுமையும் ஒரு சமூகத்தினுடைய வலிமையும் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுவதில் தான் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருக்கிறாங்க. குர்ஆனையும் சுன்னாவையும் நீங்கள் பின்பற்றுங்கள், அதை பற்றி பிடியுங்கள், அதை நீங்கள் பற்றி பிடிக்கிற காலமெல்லாம் வழிதவரவே மாட்டீர்கள் என்று சொன்னார்கள். ஒரு அடியானுடைய அறிவு பாதுகாக்கப்படுவது குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுவதில் தான். ஒருவருடைய ஃபித்ரா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை இயற்கையாக படைத்திருக்கிறான். அந்த இயற்கையின் பரிணாமம் அல்லது அந்த இயற்கையினுடைய அடிப்படையில் செய்யக்கூடிய பயணம் குர்ஆனையும் ஹதீஸையும் பற்றி பிடிப்பதில் தான். மனதிற்கு ஆறுதல், மனதிற்கு நிம்மதி இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் பற்றி பிடிப்பதில் தான். பிதாத்துகளில் இருந்து பாதுகாக்கப்பட்டு, பிதாத்துகளில் இருந்தும் ஏனைய மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்படக்கூடிய புதுமைகளில் இருந்தும் பாதுகாக்கப்படுவது இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் பற்றி பிடிப்பதன் மூலமாகத்தான். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களிடையே நான் இரண்டை விட்டு செல்கிறேன், அந்த இரண்டை நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் வழிதவரவே மாட்டீர்கள், அதுதான் அல்லாஹ்வுடைய வேதம், என்னுடைய வழிமுறை என்று சொல்லி கொள்கை பிரகடனத்தை செய்கிறார்கள். இறுதியாக, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, தன்னுடைய கடமைகள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
தன்னுடைய சொந்த சமூக மக்களுக்கு மத்தியிலே யாருக்காக சேவை செய்தார்களோ, யாருக்காக அல்லும் பகலும் அயராமல் உழைத்தார்களோ, யாரை விட்டும் வாழ்க்கையின் ஒரு நாள் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகர்ந்ததே இல்லையோ, யாரை விட்டும் யாருடைய கண் பார்வைகளை விட்டு ஒரு நாள் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்ததே இல்லையோ, அப்படிப்பட்ட தன் சமூக மக்களை அத்துணை வேறையும் வைத்துக் கொண்டு அல்லாவின் தூதர் தெளிவாக கேட்டார்கள், வ அன்தும் துஸ்அலூன அன்னி ஃபமா அன்தும் காயிலூன, என்னை பற்றி நீங்கள் நாளைக்கு விசாரிக்கப்படுவீர்கள், அப்படி விசாரிக்கப்படும் போது என்னை பற்றி என்ன சொல்வீர்கள்? இப்படி கேட்பதற்கு துணி உள்ள ஒரு தலைவன் இந்த உலகத்திலே வாழ முடியுமா? தன் சொந்த கட்சிக்காரர்களை கூட கூப்பிட்டு கேட்க முடியுமாங்க? மூன்றெழுத்து கட்சி, நான்கெழுத்து கட்சி என்று இன்றைக்கு எங்க பார்த்தாலும் கட்சிகள் வியாபித்திருக்கிறதோ, யாராக வேண்டுமானாலும் விருது விட்டு போகட்டும், தன்னுடைய அத்துணை பேரையும் தனக்கு ஜால்ராக்கள் தன்னுடைய ஆதரவாளர்களை வைத்து விட்டுத்தான் செயற்குழுக்களும் பொதுக்குழுக்களும் இன்றைக்கு கூட்டி அவர்களுடைய இருக்கைகளை அவர்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் பொதுமக்கள் அத்துணை பேரையும் ஒன்றாக கூட்டி வைத்து என்னுடைய கடமையை நான் நிறைவேற்றினேனா என்று கேட்டார்கள். வேற யார் இதுவரைக்கும் சமுதாயத்தில் அப்படி கேட்டதும் இல்லை, அப்படி கேட்கவும் முடியாது. எங்க கேட்க சொல்லுங்க, நம்ம பிரைம் மினிஸ்டர் பத்திரிகையாளர்களை சந்திக்க முடியுது அவரால்? பொதுமக்களை விடுங்க பிரதர்ஸ், பொதுமக்களை விடுங்க, பத்திரிகையாளர்களை இதுவரைக்கும் அவர் சந்தித்திருக்கிறாரா? பத்திரிகையாளர்கள் எங்கே சந்தித்து நம்மை குதர்க்கமான கேள்விகள் கேட்டு பொதுவெளியில் நாராய் கிழித்து விடுவார்கள் என்று அஞ்சுதான் மாநிலம் மாநிலமாக சென்று இன்றைக்கு என்ன செய்யப்படுகிறது, மீடியாக்களில் பணிபுரியக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்று விலைக்கு வாங்கப்படுகிறார்கள், அல்லது அவர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள், அல்லது அவர்கள் தளத்தை விட்டு விரட்டி அடிக்கப்படுகிறார்கள், அல்லது சிறையில் அடிக்கப்படுகிறார்கள், அல்லது சித்திரவதை செய்யப்படுகிறார்கள், அல்லது அவர்களுக்கு ஆதரவான பேரிலே உள்ள அந்த வலுவான அடிப்படையில் சமுதாயத்தில் என்ன செய்யறாங்க, அவங்க கட்டி அமைக்கப்பட்டு வளர்க்கப்படுகிறார்கள். இப்படிதான் இன்றைக்கு கண்ட கண்ட பேரிலே உள்ள மாரிகளும் சோரிகளும் வந்தெல்லாம் இன்றைக்கு சமுதாயத்திலே மிகப்பெரிய ஒரு சிந்தனைவாதிகளாக காட்சியளிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? பட்டவர்த்தனமாக அவன் போடக்கூடிய எந்த ஸ்லைடாக இருந்தாலும், எந்த எக்ஸல் ஷீட்டாக இருந்தாலும், சும்மா நம்ம பார்த்தா போதும் அதுல 10 எரர் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி ரொம்ப பெரியவர் அவருடைய ஒரிஜினல் ஃபைலை நம்ம வாங்கி ரொம்ப டேட்டா ஷாட்லாம் பண்ணிலாம் பார்க்க வேண்டியதில்லை, அவன் காட்டக்கூடிய ஸ்கிரீனையே ஒரு 10 நிமிஷம் பார்த்தா போதும் அதுல 10 எரர் தனியா எடுத்துடலாம். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தின் மிகப்பெரிய ஊடகவியலாளர்கள் போல இன்றைக்கு காட்டப்படுகிறார்களா இல்லையா? நல்ல தமிழில் தொடர்ச்சியாக 10 நிமிடம் பேச தெரியாதவன் எல்லாம் இன்றைக்கு ஊடக ஜாம்பவானாக காட்டப்படுகிறானா இல்லையா? ஏன்னா மீடியாக்கள் என்பது, அதாவது இந்த பத்திரிகை சுதந்திரம் என்பது ஒரு கடுமையான ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு தூணாக இருக்கிறது. அந்த தூணை நம்ம நேருக்கு நேர் நின்னா வீணாயிருவோங்கிறதுனால ஒண்ணு அந்த தூணையே அகற்ற பார்க்கிறது. யாரெல்லாம் அந்த தூணை தாங்கி நிக்கிறோம் நினைக்கிறானோ அவனை எல்லாம் தூங்க வைக்கிறது, அல்லது அவன்ல பாதி பேரை விலைக்கு வாங்குறது என்கிற அந்த கொள்கையை வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு கடமைகளையும் செய்துவிட்டு, இவ்வளவு கஷ்டங்களையும் பட்டுவிட்டு, தனி மனித வாழ்வில் தூய்மை, பொது வாழ்வில் நேர்மை, மக்களை கூட்டி வச்சு அவங்களால பகிரங்கமாக கேட்க முடிந்தது. என்னை பற்றி நாளைக்கு அல்லாஹ் உங்களிடத்தில் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? உடனே தோழர்கள் அத்துணை பேரும் சொன்னார்கள், இறை தூதர் அவர்களே, உங்கள் இறைவனது வேத செய்திகளை, தூது செய்திகளை நீங்கள் எத்தி வைத்து விட்டீர்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். உங்களுடைய அமானிதத்தை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். உங்களுடைய உம்மத்திற்கு நீங்கள் வழிகாட்டி விட்டீர்கள், உபதேசம் செய்து விட்டீர்கள், நலம் நாடி விட்டீர்கள் என்று சொல்லுவோம். உங்கள் மீது இருக்கக்கூடிய கடமைகளை எல்லாம் நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் என்று சொல்லுவோம். அப்போதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுமனே அதை ஒரு புகழ்ச்சிக்குரிய அடையாளமாக ஏற்றுக்கொள்ளாமல், அதை ஒரு புகழ்ச்சிக்குரிய ஆடையாக தான் அணிந்து கொள்ளாமல், தன்னுடைய ஆட்காட்டி விரலை மேலே நோக்கி உயர்த்தி, அல்லாஹும் மஷஹத், அல்லாஹும் மஷஹத், அல்லாஹும் மஷஹத், யா அல்லாஹ் நீயே சாட்சியாக இரு, நீயே சாட்சியாக இரு என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உரைக்கு திரையிடுகிறார்கள். ஆக இப்படி உணர்ச்சி பூர்வமான பல பின்னணிகளையும், பல்வேறு விதமான உணர்வுகளையும், பல்வேறு விதமான பாடங்களையும், பல்வேறு விதமான படிப்பினைகளையும் அது உள்ளடக்கி இருக்கக்கூடிய காரணத்தினால் தான் இன்று வரைக்கும் மாஷா அல்லாஹ் அந்த அரஃபா பெருவெளியில் நிகழ்த்தப்படக்கூடிய உரை உலக அளவில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் ஒரு உன்னதமான ஒரு உரையாக கருதப்படுகிறது. அன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றி வைத்த அரஃபா உரை என்கிற அந்த தீபம் இன்றைக்கு வரைக்கும் அணைக்கப்படாமல், இன்றைக்கு மாஷா அல்லாஹ் 92 வயதான மரியாதைக்குரிய இமாம் அவர்கள் இன்றைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, இன்னைக்கு சவுதி அரேபியாவில் அரஃபால அந்த உரையை அவர்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள்.
அப்போ யோசிச்சு பாருங்க என் அன்பார்ந்தவர்களே, அரஃபா உரை என்பது பெருமானார் சல்லாஸ்வருடைய இறுதி பேருரை என்பது மிக மிக முக்கியமானது, மிக மிக புனிதமானது, பல்வேறு விதமான பிரகடங்களை அது உள்ளடக்கியிருக்கிறது. அந்த வகையில் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உரையின் மூலம் உயிர் மற்றும் உடைமைக்குரிய அந்த பாதுகாப்பு பிரகடனத்தை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். அதே போன்று மூட நம்பிக்கை ஒழிப்பு தீர்மானத்தை அங்கே பெருமானார் சல்லா அலைஹி வஸல்லம் முன்மொழிந்தார்கள். அதே போன்று பெண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய மசோதாவை அல்லது பெண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த ஒரு பிரகடனத்தை பெருமானார் சல்லா அலைஹி வஸல்லம் அங்கே செய்தார்கள். அதே போன்று குரான் மற்றும் ஹதீஸ் தான் முஸ்லிம்களது கொள்கை என்கிற கொள்கை பிரகடனத்தை அங்கே நிறைவேற்றுகிறார்கள். இறுதியாக இறையடியார்களுக்கும் இறைவனுக்கும் இடையே தாம் என்ன மாதிரியான கடமைகளை செய்தோமோ அந்த கடமைகள் அனைத்தும் இறைவனுக்காகத்தான் செய்திருக்கிறோம். இறைவனதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற இறையச்ச உணர்வை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அடியார்களுக்கும் இறைவனுக்கும் இடையே உள்ள தொடர்பை அந்த இடத்தில் பெருமானார் சல்லா அலைஹி வஸல்லம் சொல்லி அந்த ஹுத்பா அந்த உரை இனிதே நிறைவேறுகிறது. அதனால் என் அன்பார்ந்தவர்களே, இந்த புனிதமான நாளில் இந்த உரையை பேசக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த உரையில் எந்த ஒரு ஒழுக்க விழுமியங்களையும் பண்பாடு ரீதியான விஷயங்களையும் கொள்கை ரீதியான விஷயங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தந்தார்களோ அதை பின்பற்றக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்லரஹ்மான அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.